अस्सलामु अलैकुम। कोरोना कालम लॉकडाउन वीटिले इरुक्क वेंडियदाग इरुक्किरदु। व्यापारम सेय्वदर्क्किल्लै, एंगुम सेल्लुवदर्क्किल्लै, यारेयुम काणवुम मुडियादु, कल्याण कार्यंगळिल पोवदर्क्किल्लै। एन इरंदु विट्टाल कूड अवर्गळुडैय जनाजाविल कलंदु कोल्लुवदु முடியாத காரணமாக ஆகிவிட்டிருக்கிறது। 20 பேர்களுக்கு அதிகமாக செல்லக்கூடாது என்பது விதி। இந்த நோயிலிருந்து பாதுகாப்பதற்காக இதையெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது। நம்முடைய தீனும் இதைதான் கூறியிருக்கிறது। பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸும் இருக்கிறது, நோய் இருக்கும் இடத்திற்கு செல்ல வேண்டாம், இருக்கும் இடத்திலிருந்து மற்ற இடத்திற்கு செல்ல வேண்டாம் என்று அந்த காலத்திலேயே நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே ஒரு இக்கட்டான காலம், இது யாருடைய புரிதலுக்கும் வரவில்லை, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்ல முடியவில்லை। ஹஜ்ஜும் 60,000 பேர்கள்தான் செய்வார்கள் என்று சொல்லப்படுகிறது। சவுதி அரேபியாவில் இருப்பவர்கள் மட்டும் ஹஜ் செய்வார்கள், மற்ற ஊர்களிலிருந்து வந்து ஹஜ் செய்ய முடியாது என்ற நிலைமை, உம்ரா செய்ய முடியாது। எங்கு சென்று கொண்டிருக்கிறோம், இந்த உலகம் எங்கு போய் கொண்டிருக்கிறது என்று புரியவில்லை। ஆனால் சில விஷயங்கள் நாம் கேள்விப்படுகிறோம், பத்திரிகைகளில் படிக்கிறோம், சொந்தக்காரர்களிடமிருந்து கேட்கிறோம். அது என்னவென்றால், அமெரிக்காவில் இந்த கொரோனா வைரஸ் குறைந்து விட்டிருக்கிறது, சவுதி அரேபியாவிலும் துபாயிலும் கத்தாரிலும் மற்ற சில இடங்களிலும் குறைந்திருக்கிறது, ஏன் நம்முடைய நாட்டில் கூட குறைந்து கொண்டு வருகிறது, தமிழ்நாட்டில் குறிப்பாக குறைந்திருக்கிறது என்று செய்தி வருகிறது। இன்னும் குறைய வேண்டும், குறையும் இன்ஷா அல்லாஹ் என்று நம்புகிறோம். அதே சமயத்தில் அரசாங்க சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நாம் நடந்து கொள்ள வேண்டும். அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் ஆம்பூர் மூலமாக கூட நமக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று விதிமுறைகள் ஜமாத் மூலமாக வந்திருக்கிறது, அதையும் நாம் கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து கடைப்பிடிப்போம். மஸ்ஜிதுகளுக்கும் செல்ல முடியவில்லை, என்ன செய்வது? ஆனால் அதற்கும் இஸ்லாத்தில் அனுமதி உண்டு, வீட்டிலே படித்து கொள்ளுங்கள் என்று நம்முடைய உலமாக்கள் கூறியிருக்கிறார்கள். நாம் எப்போதும் கேள்விப்படாத ஒரு வியாதி, படிக்காத ஒரு வியாதி, உலகத்தில் இப்படி எல்லா நாடுகளுக்கும் ஒரு வியாதி வந்திருக்கிறதா, இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கிறார்களா என்று கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் நான் யூகிப்பது என்னவென்றால், அப்படி இருந்திருக்காது என்று தான் நான் கருதுகிறேன். ஆகவே இறைவன் நாட்டப்படியெல்லாம் நடக்கிறது, அப்படி தான் நடக்கும். ஆனால் நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும், வீண் செலவுகளில் ஈடுபடக்கூடாது. இப்போதும் சிலர் சில இடங்களில் வேலை செய்கிறார்கள், அவர்கள் அவர்களுக்கு கிடைக்கும் பணத்தை அவர்கள் சேமித்து வைக்க வேண்டும். ஏனென்றால் அதுதான் அவர்களுக்கு வரும் காலத்தில் உதவும். அதே சமயத்தில் பணம் இருப்பவர்கள் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், சொந்தக்காரர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். மொஹல்லாவில் இருப்பவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று நமக்கு நன்றாக புரிகிறது. ஏனென்றால் நாம் மஸ்ஜிதுக்கு சென்று கொண்டிருந்தோம், அங்கு வருபவர்களை பற்றி நமக்கு கட்டாயமாக ஒரு அளவுக்காவது நாலெட்ஜ் இருக்கும், தெரிந்திருக்கும். அவர்களுக்கு எப்படியாவது நாம் உதவி செய்ய வேண்டும். இதுதான் இப்போது நமக்கு
தேவையான ஒரு காரியம். ஹுகுகுல் இபாதில் நாம் ஈடுபட வேண்டும். ஹுகுகுல் இபாத் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய தீனில், அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஆம், இந்த சமயத்தில் வியாபாரம் இல்லை, போக முடியவில்லை, வீட்டில் உட்கார்ந்து கொண்டு என்ன செய்வது என்று புரியவில்லை, எப்படி காலம் போகும் என்று கேட்கும் தோழர்களும் உண்டு. அவர்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக் கொள்ளுகிறேன், எனக்கும் அப்படித்தான் பட்டது. ஆகவே நான் ஏறக்குறைய ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்திலிருந்து யூடியூப்பில் சில விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், அது பல பேர்களை சென்றடைகிறது. கல்யாணத்திலும் போக முடியவில்லை, ஆகவே அவர்களுக்கு வாழ்த்தும் நான் யூடியூப் மூலமாக அனுப்புகிறேன். ஜனாசவிலும் கலந்து கொள்ள முடிவதில்லை, இரங்கல் செய்திகளையும் நான் யூடியூப் மூலமாக அனுப்புகிறேன், ஆறுதல் கூறுகிறேன். எப்படியாவது நாம் நம்முடைய காலத்தை நல்ல விதத்தில் செலவழிக்க வேண்டும். இன்னொன்றும் நாம் செய்யலாம், குர்ஆனை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கலாம். குழந்தைகளுக்கும் இப்போது நிறைய சமயம் இருக்கிறது, ஆன்லைன் ஸ்கூல் நடக்கிறது, அது இரண்டு மூன்று பாடங்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள், பிறகு அவர்களுக்கும் டைம் கணிசமான அளவு இருக்கிறது. ஆகவே நாம் அவர்களுக்கு நம்முடைய மார்க்கத்தை பற்றி சொல்லலாம், குர்ஆனை கற்றுக் கொடுக்கலாம், தீனியாத் பாடம் சொல்லிக் கொடுக்கலாம். ஒரு முஸ்லீம் ஈமான் கொண்டவர் எப்படி இருக்க வேண்டும் என்று விவரிக்கலாம். எல்லோருக்கும் பயன் தரக்கூடிய விஷயங்களை நாம் எடுத்துரைத்தால் அது நல்ல விதமாக எல்லோரையும் சேர்ந்தடையும், எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதே சமயத்தில் நாம் நம்முடைய வீட்டிலிருக்கும் காலத்தையும் நல்ல முறையில் செலவழிக்க முடியும். இதுதான் இப்போது தேவைப்படுகிறது என்று கருதுகிறேன். பல உலமாக்களுடைய பேச்சும் யூடியூபில் வருகிறது, அதையும் நாம் ஆவலாக கேட்கிறோம். இதை எல்லோரும் செய்ய முயற்சிக்க வேண்டும். ஆசிரியர்களும் இருக்கிறார்கள், அவர்களும் பல விஷயங்களை அவர்களுடைய மாணவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சமுதாயத்திற்கும் எடுத்துரைக்க வேண்டும். இப்படி செய்தால் நமக்கு மனநிறைவு ஏற்படும், மற்றவர்களுக்கும் பயன் தரும். ஆகவே யூடியூப் மூலமாக உங்களுடைய எண்ணங்களை எடுத்துரைக்க முயற்சி செய்யுங்கள், நல்ல எண்ணங்களை. இது நல்ல முறையில் எல்லோருக்கும் பயன் தரும் என்று சொல்லியவனாக உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.